ஓகே கைஸ் வணக்கம். ஸோ எல்லாருக்குமே வணக்கமும் கூட, கரெக்டா? ஸோ அதே மாதிரி லீவ், அதாவது தீபாவளி என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற கிட்டத்தட்ட குறைய ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, தீபாவளியும் கொண்டாடல, இதில் தீபாவளி என்ஜாய்மெண்ட்டும் குறைய வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறீங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி லீவும் முடிஞ்சு உங்களுக்கு நீங்கள் கிளம்புற டைமும் வந்துருச்சு, எங்கே நம்ம ஊருக்கு கிளம்புற டைமும் வந்துருச்சு. ஓகே, ஆனால் நம்ம அடால ஆஃபர் மட்டும் இன்னும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. ஸோ ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுவே நிறைய பேர் வந்து ரெகுலரா நிறைய மெசேஜஸ் வந்ததுனாலதான் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, கரெக்டுங்களா? ஸோ அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் டைமும் கூட நீங்க நம்ம அடாலா பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நீங்க எந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி கொடுக்க போறாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்க தமிழ்நாடு மகாபாக்கு, இந்த தமிழ்நாடு மகாபாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு TNPSC, SI கிளாஸ், ரயில்வே, பேங்கிங் SSC, பேங்கிங் SSC கூட விட்டுருங்க, பட் அது அந்த கிளாஸும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எங்களுக்கு இந்த விதை அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் பேட்ஜ் November 6 ஸ்டார்ட் ஆக போகுது, கரெக்டுங்களா? அதே மாதிரி குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ஜ் வந்து போன வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் வந்து இத்தனை கிளாஸஸையும் உங்களுக்கு ஒரே பர்ச்சேஸ்ல சப்ஸ்கிரைப்ல வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு மகாபாக் அப்படிங்க உங்களுக்கு பெஸ்ட், கரெக்டா? NTPC முதற்கொண்டு தமிழ்நாடு மகாபாக் அப்படிங்க உங்களுக்கு எல்லா கிளாஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி விதை, ஸோ இது வந்து November 6 இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த NTPC பேட்சுமே October 26 ஸ்டார்ட் ஆகுது, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ எஸ் குரூப் 2ல குரூப் 1ல இந்த வருஷம் எத்தனை எக்ஸாம், எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டில இருந்து. ஓகே, நம்ம மற்ற சப்ஜெக்ட் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம பாலிட்டி எடுக்கிறதுனால பாலிட்டில இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம், கரெக்டுங்களா? ஸோ இங்க லாஸ்டா நடந்த குரூப் 1 எக்ஸாம், ஓகே, 2022 அதே மாதிரி சரி எஸ் 2022 அதே மாதிரி 2020 ரெண்டு டைமும் நம்ம வந்து இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான கொஸ்டினை நம்ம இங்கே அனலைஸ் பண்ண போறோம். இங்கே பாருங்களேன், 2022 22 கொஸ்டினும், 2019 2019 அதுக்கு முன்னாடி வருஷத்துல வந்து 28 22. அப்போ இந்த 2024 எவ்வளோ சார் கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓகே, 2024. அதே மாதிரி குரூப் 2 ஓடி, அதே மாதிரி நான் இன்டர்வியூ, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 75 GS இருக்குல்ல, 75 GS. ஸோ இந்த குரூப் 2 2A வந்து தனித்தனியான எக்ஸாம் தான் நடந்துச்சு முன்னாடி, கரெக்டுங்களா? 2022 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து, அதுக்கு முன்னாடியும் கம்பைண்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதை விட்டுருங்க. இது தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும்போது அது வந்து 2017 18 அந்த டைமில் 14 கொஸ்டினும் இன்னொரு டைம் வந்து 13 கொஸ்டின் கேட்டுக்காங்க. ஓகே, அப்போ ஆவரேஜாக 12 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி 2022 உங்களுக்கு 13 கொஸ்டின் கேட்டுக்காங்க குரூப் 2 2A கம்பைண்டாக கேட்கும்போது. ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் பாலிட்டியில், ஸோ அப்போ எல்லா டைமுமே உங்களுக்கு ஆவரேஜா எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இது 2022 12 கொஸ்டினும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 2017 19 கொஸ்டினும், இந்த 3 வருஷத்தை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்ப 2024 எவ்வளவு சார் கேட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின் வரை கேட்டாங்க, கரெக்டுங்களா? 13 கொஸ்டின் வந்து 2024 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜா என்னன்னா 2 எக்ஸாம் பேட்டர்ன் தான் நம்ம இதுல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? 2 எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஸோ GS பொறுத்தவரை 100 GS, இன்னொன்னு
75 GS. கரெக்டா? சோ இப்போ இந்த 100 GS அப்படிங்கிறது உங்களுக்கு, சாரி 175 GS இல்ல, ஓகே. சோ இந்த 175 அப்படிங்கிறது குரூப் ஒன் எக்ஸாமுக்கு மட்டும், இதே 75 அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2 2A-க்கும் இது வந்து பொருந்தும் உங்களுக்கு, கரெக்டுங்களா? இந்த இது உங்களுக்கு பொருந்தும். ஓகே, ஸோ அப்போ இதுல ஆவரேஜா எத்தனை கொஸ்டின் சார்? ஸோ சார் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்க்கு, அதை நான் எரேஸ் பண்ணி விட்டேன். ஓகே, ஸோ இப்போ 175 GS, இன்னொன்று 75 GS, கரெக்டா? ஸோ ஜிஎஸ் பார்ட், ஏன்னா இங்க நம்ம பாலிட்டியில மட்டும், பாலிட்டியை மட்டும் தானே நான் பேசுறேன். 175 அப்படிங்கிறது குரூப் ஒன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, 75 அப்படிங்கிறது குரூப் 4 குரூப் 2 2A. ஓகேவா? அதே மாதிரி 175 GS-ல வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ல பாலிட்டியில எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்கிறாங்க, கரெக்டா? 25 கொஸ்டின்ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்கிறாங்க. அதே மாதிரி இங்க 75 GS-ல ஆவரேஜா 12 கொஸ்டின்ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இதுதான் இது வரைக்கும், இது வந்து முன்ன பின்ன வேரி ஆகும், கரெக்டா? இது முன்ன பின்ன வேரி ஆகும், பட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 12 இருந்து 15 கொஸ்டின், 75 GS குரூப் 4 இருந்தாலும் சரி குரூப் 2 இருந்தாலும் சரி, 75 GS அப்படிங்கிற பரிசு, அதாவது மேக்ஸ் நான் விட்டுட்டேன். ஓகேவா? மேக்ஸ் வந்து 25 அதை விட்டுட்டேன், இங்க மேக்ஸ் வந்து 25 அதையும் நான் விட்டுட்டேன். ஓகே, ஸோ அப்போ 175 GS-ல குரூப் 1-ல 25 இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 12 இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பாலிட்டியில இருந்து மட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ பாலிட்டி அப்படிங்கிற மற்ற சப்ஜெக்டை விட கம்மியான படிச்சு அதிகமான அவுட் புட் கிடைக்கிறதுக்கு பாலிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? கரெக்டா? நான் இப்போ உங்களுக்கு பேசினது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, அங்க வேற எதுவும் ஃப்ரீயா இருக்கா? ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, சோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது பாலிட்டி அப்படிங்க படிக்கிறதுக்கு முன்னாடி, பாலிட்டின்னு இல்ல எந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியோ கம்மியா படிச்சு அதிகமான ஈல்டு கிடைக்கிறதுக்கு எதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது தெரிஞ்சாதானங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், கரெக்டுங்களா? படிக்க முடியும். அப்போ கம்மியா படிச்சு அதிகமான அவுட்புட் கிடைக்கிறதுக்கு பாலிட்டி அப்படிங்க ஒரு பெஸ்ட்டு சப்ஜெக்டும் கூட. அதே மாதிரி நீங்க நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 இயர்ல வேலிடிட்டி கிடைக்க போகுது, கரெக்டா? எந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் 2 இயர் வேலிடிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ நானும் 2-3 நாள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் முடிஞ்ச பாடு இல்லை. சரி, ஓகே, ஸோ இன்னைக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூங்க. லாஸ்டா ஒன்று சொல்லிடுங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு எல்லாமே ரெக்கார்டிங் வீடியோ தான். ஓகேவா? ஸோ நம்ம எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, லைவ்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.